பிளாஸ்டிக் பொருட்கள், டீ கப்புகள், தேங்காய் நார் உள்ளிட்டவற்றை கொண்டு விதவிதமான மாடல்களில் ஆடை வடிவமைப்பது சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கியமான 10 திட்டங்கள் என்று பட்டியலிட்டால் அதில் தூய்மை இந்தியா திட்டம் நிச்சயம் இடம்பெறும். தூய்மையே ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் என்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் தங்களின் ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கி வருகின்றன. அதன்படி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் பல்வேறு செயல்பாடுகளை வெற்றிகரமாக செய்து வருகின்றன. எங்கள் பள்ளியில் கிட்டத்தட்ட 3000 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். ஸோ எங்கள் பள்ளியில் கிரீனாக இருக்கும். பொதுவாக எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா இந்த சென்னை சிட்டியில் இந்த மாதிரி ஒரு பசுமையான பள்ளியாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பசுமையான பள்ளிக்கு இந்த வருடம் நமது சென்னை கல்வித்துறையின் சார்பாக, சென்னை மாவட்டம் கல்வித்துறையின் சார்பாக எங்களுக்கு பசுமை பள்ளிக்கான விருதுக்கு எங்கள் பள்ளி செலக்ட் ஆகிருக்குங்கிறத நான் அதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, மரம் செடி கொடிகளை வளர்த்து பசுமைக்கு வித்திடுவது, அழிந்து வரும் சிறுதானிய உணவுகளின் நன்மைகளை இந்த தலைமுறையினருக்கு எடுத்து கூறி அவற்றை பயன்படுத்த செய்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இங்குள்ள மாணவிகள் மிகவும் ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர். நம்ம வந்துட்டு பழைய காலத்து உணவு எல்லாமே மறந்து போயிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக துரித உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த பழைய காலத்து உணவு தான் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் வச்சுருக்கோம். பழைய காலத்தில் செஞ்ச களியில் செஞ்ச இது, கொண்டக்கடலை, கார்ன், முளைப்பயிறு, ராகி லட்டு, குக்கும்பர் எல்லாமே நிறைய இருக்குது. இதெல்லாமே நம்ம இப்போ சாப்பிட்ணும். ஸ்நாக்ஸ்னால் இந்த டைமுக்கு இதான் சாப்பிட்ணும். எல்லாருமே துரித உணவு, லேஸு, சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துக்கணும். டீ கப், செய்தித்தாள்கள், பிளாஸ்டிக் கவர்கள், தேங்காய் நார், குறுந்தகடு போன்ற நாம் ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பொருட்களை மீண்டும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அந்த பொருட்களை கொண்டு விதவிதமான மாடல்களில் ஆடைகள் தயாரித்து அனைவரின் கவனத்தையும் மாணவிகள் ஈர்த்துள்ளனர். எங்கள் பள்ளியில் ஈகோ கிளப் மூலம் மாணவர்களுக்கு பள்ளியை பசுமையாக வைத்திருக்கவும் மரங்களின் அவசியத்தை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த மாணவர்கள் மூலம் மற்ற மாணவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பசுமையான சமுதாயத்தை உருவாக்க வழிவகுத்து வருகிறோம். NCC, NSS, அறிவியல் மன்றம், வானவில் மன்றம், தொன்மை பாதுகாப்பு மன்றம் என பள்ளியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட மன்றங்களை மாணவிகள் மிகச் சரியாக பயன்படுத்தி பசுமை புரட்சி கொள்கைகளை நிலைநாட்டி வருகின்றனர். இதற்காக பல விருதுகளை வென்று பள்ளிக்கு பெருமையும் சேர்த்துள்ளனர். தனியார் பள்ளிக்கு நிகராக இங்கே வந்து வானவில் மன்றம், கணித மன்றம், தமிழ் மன்றம், அந்த மாதிரி நிறைய அறிவியல் மன்றம் போன்ற பல மன்றங்கள் செயல்படுகிறது. எல்லா மன்றங்களின் மூலமும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல ஒரு இயற்கையான சமுதாயத்தை மாணவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு வருகிறோம். இங்கு வந்து பசுமையான முறையில் பள்ளியினுடைய சுற்றுப்புறம் அமையுமாறு நிறைய தாவரங்களை வளர்க்கக்கூடியதும் மரம் செடி கொடிகளை வளர்க்கக்கூடிய பக்குவத்தையும் இன்ட்ரெஸ்டையும் மாணவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஊக்குவிப்பின் காரணமாக அறிவியல் துறை தொடங்கி கலைத்துறை வரை எண்ணற்ற சாதனைகளை மாணவிகள் படைத்து வருகின்றன. நாங்கள் ரஷ்யா போயிருந்தோம். இது எதுக்கானா ராக்கெட் சயின்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் மூலயமா நாங்கள் தமிழ்நாட்டில் 500 மாணவர்களை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. அதில் நாங்கள் வந்து டாப் 30ல வந்திருந்தோம் எக்ஸாமில். ஸோ எங்களை செலக்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு மாஸ்கோன்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே ஸ்டார் சிட்டியெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணி ராக்கெட் டெக்னாலஜியை பற்றிலாம் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் புதிய படைப்புகளால் மட்டுமே உலகம் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த பணியை செவ்வனே செய்து வரும் ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பாராட்டுக்குரியதே. என் பள்ளியை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது எனது கடமையும் பொறுப்பும் என்பதனை உணர்ந்து செயல்படுவேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காஸ்மோசுடன் TN பிரபு.